யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். அத்தியாயம் 59, வயதான பெற்றோர்கள், பாகம் 2. துர்குணமான பெற்றோர்களுக்கு எதிராக பழி வாங்க வேண்டாம். அவரது தாய் ஒருவர் கூறினாராம், நான் எப்போதும் என் அம்மாவை வெறுக்கிறேன், என் அம்மா என்னை வெறுத்தார் என்று. ஒவ்வொருவரும் அவரவர் கிரியைகளின்படி வெகுமதியை பெறும்போது நியாயத்தீர்ப்பு நாளில் திறக்கப்பட்டு வெளிப்படுத்தப்படும்படி இந்த வார்த்தைகள் பரலோகத்தின் புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. குழந்தை பருவத்தில் தாங்கள் கடுமையுடன் நடத்தப்பட்டதாக குழந்தைகள் நினைத்தால் அது அவர்கள் கிறிஸ்துவின் கிருபையிலும் ஞானத்திலும் வளர உதவுமா? அல்லது பெற்றோர்களின் வயதான காலத்தில் தங்களுடைய இயலாமை நேரத்தில் அவர்களை பழிவாங்கவும் அவர்களுக்கு விரோதமாய் செயல்படவும் எண்ணங்களை வளர்த்து கொண்டால் எப்படி ஒருவர் கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்க செய்ய முடியும்? பெற்றோர் தங்களுடைய இயலாமையின் காலங்களில் பிள்ளைகளின் அன்பிற்காக ஏங்க மாட்டார்களா? வயதான தந்தை மற்றும் தாயின் தேவைகள் இருதயத்தின் உன்னத உணவுகளை வெளிப்படுத்தும் அல்லவா? கிறிஸ்துவின் கிருபையின் மூலம் பெற்றோர்கள் தங்கள் சந்ததியரால் கனிவான கவனத்துடனும் மரியாதையுடனும் நடத்தப்பட மாட்டார்களா? தங்கள் பெற்றோர்களுக்கு விரோதமாக உங்கள் இருதயம் எக்கு போல, ஆங்கிலத்தில் ஸ்டீல் என்று கூறுவார்கள், அதுபோல உங்கள் இருதயம் கடினமாக மாறிவிடக்கூடாதே. கிறிஸ்துவின் நாமத்தை பற்றி கூறும் ஒரு மகள் தன் தாயின் மீது வெறுப்பை எப்படி காட்ட முடியும்? குறிப்பாக அந்த தாய் நோய்வாய்ப்பட்டு வயதானவராக இருந்தால்? கிறிஸ்தவ வாழ்வின் இனிமையான கனிகளான இரக்கமும் அன்பும் குழந்தைகளின் இருதயத்தில் பெற்றோரிடம் இடம்பெறட்டும். அவர்களின் உடல்நல குறைவுகளுடன் பொறுமையாக இருங்கள். குறிப்பாக ஒரு குழந்தை வயதான மற்றும் பலவீனமான ஒரு தாயின் மீது வெறுப்புடன் திரும்புவதை பற்றிய எண்ணம் மிகவும் பயங்கரமானது. அத்தகைய தாயை குழந்தைகள் எவ்வளவு மென்மையாக தாங்க வேண்டும்? அவர்களுடைய ஆத்துமாவை தொந்தரவு செய்யாத மென்மையான வார்த்தைகளை பேச வேண்டும். ஒரு உண்மையான கிறிஸ்தவர் ஒருபோதும் இரக்கமற்றவராக இருக்க மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் தனது தந்தை அல்லது தாயை புறக்கணிக்கவும் மாட்டார். ஆனால் உங்கள் தந்தையையும் உங்கள் தாயையும் கனப்பண்ண வேண்டும் என்ற கட்டளைக்கு செவி சாய்ப்பார். நீ நரைத்த தலைக்கு முன்பாக எழுந்து முதியவரின் முகத்தை மதிப்பாய் என்று கர்த்தர் சொன்னார். குழந்தைகளே, உடல்நிலை சரியில்லாமல் தங்களை கவனித்து கொள்ள முடியாத உங்கள் பெற்றோருக்கு அவர்களின் கடைசி நாட்களை மன நிறைவாகவும் அமைதியும் அன்பும் நிறைந்ததாகவும் காணட்டும். கிறிஸ்துவின் நிமித்தம் அவர்கள் உங்களிடமிருந்து இரக்கம், அன்பு, கருணை மற்றும் மன்னிப்பு ஆகிய வார்த்தைகளை மட்டுமே பெற்றுக்கொண்டு கல்லறைக்கு செல்லட்டும். கர்த்தர் உங்களை நேசிக்கவும் இரக்கப்படவும் மன்னிக்கவும் வியாதியில் உங்கள் படுக்கையை எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். மேலும் நீங்கள் உங்களை நடத்த விரும்புவதைப் போல மற்றவர்களை நடத்த மாட்டீர்களா? முதியோரை பராமரிக்கும் கடவுளின் திட்டம். வீடு இல்லாத நம் வயதான சகோதர சகோதரிகளை பராமரிக்கும் விஷயம் தொடர்ந்து வலியுறுத்தப்படுகிறது. அவர்களுக்கு என்ன செய்ய முடியும்? கர்த்தர் எனக்கு கொடுத்த வெளிச்சம் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டது. முதியோர்கள் ஒன்றாக இருக்கும்படி அவர்களை பராமரிக்கும் நிறுவனங்களை நிறுவுவது சிறந்ததல்ல. மேலும் அவர்களை பராமரிப்பதற்காக வீட்டை விட்டு அனுப்பவும் கூடாது. ஒவ்வொரு குடும்பத்தின் உறுப்பினர்களும் தங்கள் சொந்த உறவினர்களுக்கு ஊழியம் செய்யட்டும். இது சாத்தியமில்லாத போது பணி தேவாலயத்திற்கு சொந்தமானது. அது ஒரு கடமையாகவும் சலுகையாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். கிறிஸ்துவின் ஆவியை கொண்ட அனைவரும் பலவீனங்களையும் வயதானவர்களையும் சிறப்பான மரியாதையுடனும் மென்மையுடன் கருதுவார்கள். மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் தரும் ஒரு பாக்கியம். குழந்தைகள் தங்கள் பெற்றோரின் ஆறுதலுக்காக பணிபுரிந்தார்கள் என்ற எண்ணம் வாழ்நாள் முழுவதும் திருப்திகரமான சிந்தையாகும். மேலும் அவர்களுக்கே அனுதாபமும் அன்பும் தேவைப்படும் போது அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும். யாருடைய இருதயங்கள் அன்பினால் நிரம்பியுள்ளனவோ அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு கல்லறைக்கு செல்லும் பாதையை மென்மையாக்கும் பாக்கியத்தை மதிப்பிட முடியாத வாய்ப்பாக கருதுவார்கள். கடைசி நாட்களில் அவர்களின் அன்பு பெற்றோர்களுக்கு ஆறுதலையும் அமைதியையும் கொண்டு வருவதில் தங்களின் பங்கு இருப்பதாக அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். இதை தவிர ஆதரவற்ற வயதானவர்களுக்கு மகன்கள் மற்றும் மகள்களின் அன்பான சேவைகளை மறுப்பது நம் இருதயங்களை கல்லை போல கடினமாகவும் குளிர்ச்சியாகவும் இல்லாவிட்டால் உள்ளத்தை வருத்தவும் வருத்தமாகவும் இருக்கும். இன்று நாம் கற்றறிந்த காரியங்களை நம் வாழ்க்கையில் அபியாசிக்க தொடங்குவோமா?